பிடிக்கவே இல்ல. எனக்கே பிடிக்கல. மாமா எப்படி சாப்பிடுவாரே? ஐயோ, இப்ப மாமா சாப்பிட வரவாரே என்ன பண்றது? பார்வதி. ஐயோ மாமா வந்துட்டாரே. அத வந்துட்ட மாமா. மாமா லஞ்ச் ரெடியா? பயங்கரமா பசிக்குது. என்ன எது சொல்ல மாட்டீங்க? சமையல் ரெடியா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாமா மாமா? ஏன் என்னாச்சு? இதுவரைக்கும் நீ ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொன்னதே இல்லையா? இத்தனை நாள் சொன்னது இல்ல. ஆனா இப்ப சொல்ல வேண்டியதா போச்சு. ஒருவேளை மட்டும் வெளிய சாப்பிட்டுக்கலாமா மாமா? சாப்பிட்டுக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் நீ இன்னைக்கு சமைக்கலையா? சமைச்ச மாமா, ஆனா அது சரியா வரல. ஓய், சமையல்ல உன்ன அடிச்சு காலே இல்ல. உனக்கு சமையல் சரியா வரலையா? புதுசா எதனா ட்ரை பண்ணியா? ஆமா மாமா, நேத்து நீங்க மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு பிடிச்ச அந்த ரைஸ பண்ணி அசத்தலாம் ட்ரை பண்ணேன், ஆனா டேஸ்ட் சரியா வரல. சரி வா, நீ பண்ணது எப்படி தான் இருக்குன்னு பாப்போம். இல்ல இல்ல, ஐயோ வேணாம் மாமா. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பாக்குறேன். எப்படி வா. சூப்பரா இருக்கு. தட்டு எடுத்து வா சாப்பிடலாம். மாமா, எனக்காக சொல்லாதீங்க மாமா. நான் தான் சாப்பிட்டு பார்த்தேனே, நல்லாவே இல்ல. உனக்காக நான் சொல்லல, உண்மையாவே இது நல்லா தான் இருக்கு. வேண்டாம் மாமா, இன்னைக்கு ஒரு நாள் வெளிய சாப்பிட்டுக்கலாம். நான் தான் சொல்றல நல்லா இருக்கு, வா சாப்பிடலாம், பசிக்குது. இல்ல மாமா, நீங்க சும்மா சொல்றீங்க. நிஜமா தான் சொல்றேன். சரி, நான் ஒன்னு பண்றேன். நான் ஏன் திருப்திக்காக இன்னும் ஏதாவது மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிடுறேன். அப்ப இது சாப்பிட வேண்டாமா? வேண்டாம் மாமா. சரி, நீ ரெடி பண்ற வரைக்கும் நான் ரெண்டு மூணு கால் பேசிட்டு வந்துடுறேன்.